ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர், ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளையோட நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ரெகுலராக மார்க்கெட் அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இதை தெரிஞ்சுக்க நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளையோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நிஃப்டியில் என்ன மூமெண்ட் இன்றைக்கி நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃப்ரைடேவோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 19,653, இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 19,539, ஹை பார்த்திங்கன்னா 19,588, லோ பார்த்திங்கன்னா 19,480, கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 19,512 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 141 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக வந்து க்ளோசிங் கொடுத்து இன்றைக்கி நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கான சப்போர்ட் என்ன கொடுத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 19,620 வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக கொடுத்துருந்தேன். அதே நேரத்தில் சப்போர்ட்டு பார்த்திங்கன்னா 19,515 கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ இது நம்ம எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன சப்போர்ட்டு கொடுத்துருந்தேன். பட் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா இந்த இஸ்ரேல் பேலஸ்டைன் வார்னால் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்துருந்தேன். அந்த கேப் டவுனில் பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா லோவான 19,480 வரைக்கும் இறங்கிட்டு திருப்பி அங்கேருந்து ஏறினது. இங்கே பார்த்தாலே தெரியும், சாரி இந்த கிரீன் கலர் கேண்டில் தான், ஓப்பனிங்கே இறங்கிட்டு ஓப்பனிங்கே கிட்டத்தட்ட 19,480 வரைக்கும் இறங்கிட்டு அதே கேண்டலில் மேலே ஏறிச்சு. பட் நம்ம கொடுத்துருந்தது என்ன சப்போர்ட்டு வந்து 19,515 கொடுத்துட்டோம். திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி இங்கே போயிட்டு இங்கேருந்து இந்த 576 செகண்ட் கேண்டல் ஃபார்மேஷன் இருக்குது. அதாவது எக்ஸாக்டாக நம்ம கொடுத்த செகண்ட் சப்போர்ட்லேருந்து ரெட் கலர் கேண்டல் ஃபார்மேஷன் ஆகுது. அங்கேருந்து இறங்குறது தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 60-70 பாயிண்ட் கிட்டத்தட்ட கீழே வந்து ஒரு டவுன் சைட் மூமெண்ட் கிடச்சிது. நீங்கள் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 19,573 நம்மளுக்கு இந்த இடத்துல கேண்டில் ஃபார்மேஷன் உண்டாகுது இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த இடத்துல வருது. நீங்கள் இந்த நம்ம சொன்ன மாதிரி அந்த 19,550 வந்து செகண்ட் சப்போர்ட்டாக கொடுத்துருந்தோம். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும்போது வாங்கியிருந்தா கூட நம்மளுக்கு எக்ஸாக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாயிண்ட் மூமெண்ட் வந்து ஈஸியாக கிடச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் இந்த லெவலை பயன்படுத்தி இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60 பாயிண்ட்ஸ் மூமெண்ட்டாக கேட்ச் பண்ணியிருக்க முடியும். ஏன் நான் சொல்ல வரேன்னா மார்னிங் வந்து அப்படியே இறங்குச்சு கடை கடகுனு அந்த 9:30 போய் இறங்கி இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் அப்படியே அதே சேம் கேண்டில்லையே ரிவர்சல் இந்த க்ரீன் கலர் கேண்டில் எடுத்து திருப்பி ஹை எவ்வளோ தூரம் போச்சு 19,588 வரைக்கும் தான் போச்சு. 19,588 வரைக்கும் தான் போச்சு. நம்ம கொடுத்துருந்த செகண்ட் சப்போர்ட்னது 19,550. ஸோ திருப்பி இங்கேருந்து இறங்கும் போது எக்ஸாக்டாக நம்மளோட 550 உடைக்கும் போது நீங்கள் செல்லோ புட்டோ பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸாக்டாக அங்கேருந்து ஏன்னா அதுக்கு மேலே நம்ம வாங்கியிருக்க முடியாது. ஏன்னா அதுக்கு மேலே 550 மேலே நம்மளுக்கு க்ரீன் கலர் கேண்டல் ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா நம்ம ஏதாவது திருப்பி அங்கேருந்து மேலேருந்து நம்மளுக்கு ரெட் கலர் கேண்டல் ஃபார்மேஷன் ஆகி இறங்கும் பட்சத்தில் நம்ம வந்து புட்டுன்றது இல்லை செல்லு ஏதாவது தான் பண்ணியிருக்கணும். அப்படி நம்ம பண்ணியிருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் மூமெண்ட்டை வந்து பிடிச்சிருக்க முடியும். பட் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணீங்கன்னு தெரில. பட் கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடு எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாளைக்கும் மார்க்கெட் இறங்குமா அப்படின்ற கேள்வி தான் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். பட் நம்ம எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ட்ரேட் எடுத்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாளையை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த 19,550 தான் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒன்றாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? நான் நேற்று வந்து சப்போர்ட் 2 கொடுத்தது இங்கேருந்து தான் எக்ஸாக்டாக வந்து நம்மளுக்கு ஒரு டவுன் சைட் ஃபார்மேஷன் வந்தது. மேலே சிங்கிள் கேண்டலில் போயிட்டு திருப்பி அடுத்த கேண்டில் அங்கேயே இருந்துட்டு அதுக்கடுத்து ஒரு டோட்டலாக ஒரு டவுன் சைட் வந்து இந்த 19,550 தான் ஃபார்மேஷன் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நாளைக்கு நிஃப்டியோட மூமெண்ட்டில் ஃபஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்தீங்கன்னா 19,620 லெவல் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த இடம் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா
10 10 23 நாளைக்கான நிப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ் 1 ஓகேங்களா 19,550 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா நிப்டி வந்து 19,620 லெவல் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப க்ரூஷியலான இடம் தான். நம்ம சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 19,550 ஏன்னா டோட்டலாக இந்த இடத்துல வந்து பவுன்ஸ் ஆகணும் இல்லைன்னு வச்சுக்கோ. ஏன்னா இன்றைக்கி மார்னிங் அந்த கேப் டவுன் இறங்கி அந்த ரிவர்ஸில் எடுத்தது தான். அதுக்கப்புறம் அந்த 550 லெவலுக்கே வந்து நிஃப்டி போகவே இல்லை. இங்கே பாருங்கள் இந்த லெவலுக்கே நிஃப்டி போகவே இல்லை. அதுக்கப்புறம் டோட்டலாக ஒரு டவுன் சேஜ் தான். அதாவது ஒரு ஒரு மணி வாக்கில் 12 மணிலேருந்தே பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு டவுன் சேஜ் தான். அதுக்கப்புறம் இந்த இடத்த ரிவர்ஸல் எடுக்கவே இல்லை. ஸோ தட் 550 வந்து நாளைக்கு பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆனால் தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா டோட்டலாக வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ 19 இப்போ முடிஞ்சதுக்கு கூட பார்த்திங்கன்னா மார்க்கெட் 19,512 முடிஞ்சிருந்தாலும் நான் 19,550 ரெசிஸ்டன் 1 தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நாளைக்கு சப்போர்ட் என்னவாக இருக்கும் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிஃப்டியோட சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும். இப்போதைக்கு அதாவது எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 19,420 சப்போர்ட் 1 ஆக்ட் ஆகும். இந்த 19,420 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி எவ்வளோ தூரம் கீழே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் கீழே இருக்கும். அதாவது இந்த இடம் நைன்டீன் லெவல் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு ஓகேங்களா. ஸோ சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 19,420 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் நாளைக்கு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்திங்கன்னா 19,350 லெவல் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது நாளைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 19,550 வந்து க்ரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 19,420 வந்து க்ரூஷலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆனாலும் 550 லெவல் வந்து க்ரூஷலாக இருக்கும். எதுக்காக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இன்றைக்கி மார்னிங் அந்த கேப் அப்பில் கேப் டவுனில் இறங்கிட்டு ஏறும்போது தான் அந்த 550 கிராஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த 550 கிராஸே ஆகலை அப் டு 3:30 இன்றைக்கி மார்க்கெட் முடிகிற வரைக்கும். ஏன்னா அந்த 12 வரைக்கும் அந்த 12 மேலே போனது தான் அதுக்கப்புறம் கீழே இறங்கின வண்ணமாக தான் இருந்தது. ஸோ தட் அது 19,550 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் பாயிண்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுனா டிஃபால்ட்டாக நீங்கள் புட்டோ செல்லோ பண்ணிங்கன்னா அங்கேருந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 100-120 பாயிண்ட் வந்து ஒரு டிஃபால்ட்டாக டவுன் செட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் நாளைக்கு வந்து கேப் ஆகும் பட்சத்தில் நம்ம பண்ண வேண்டிய வேலை. அதே நேரத்தில் மார்க்கெட் நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த 19,420 வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் இறங்கினாலும் 480 ரிவர்ஸல் அடிச்சு ஸோ ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தற்போது இருக்குது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த 19,420 இருக்குது. இன்கேஸ் இதை பிரேக் ஆனாலும் அடுத்த சின்ன சப்போர்ட் வந்து நம்மளுக்கு 19,350 ஆக்ட் ஆகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெவலை பயன்படுத்தி நீங்கள் பையோ செல்லோ பண்ணிங்கன்னா நாளைக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் பேங்க் நிஃப்டி ப்ரொடக்ஷனும் போட்டுறேன் அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.